ஈரோட்டில் கருமுட்டை வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமி உட்பட காப்பகத்தில் இருந்து தப்பியோடிய 6 பேரை போலீசார் சில மணி நேரத்தில் மீட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஆரியன் புதூரில் அரசு காப்பகம் இயங்கி வருகிறது. இங்கு போக்சோ உள்ளிட்ட வழக்குகளில் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு கருமுட்டை வழக்கு சிறுமியும் இந்த காப்பகத்தில் உள்ளார். இங்கு தங்கி இருக்க விரும்பாத சிறுமிகள் மற்றும் கருமுட்டை வழக்கு சிறுமி உட்பட 6 பேர் காப்பக நிர்வாகி கவனிக்காத சமயத்தில் அங்கிருந்து தப்பி வெளியேறினர். இதுகுறித்து காப்பக நிர்வாகி சித்தோடு போலீசில் புகார் அளித்தார். இதன் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் அடுத்த சில மணி நேரத்தில் சிறுமிகளை மீட்டு அவர்களை குழந்தைகள் நல குழுமத்தில் இன்று ஆஜர்படுத்தினர். திருவாரூரில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் பண மோசடியில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் தெற்கு வீதியில் இயங்கி வரும் தனியார் செல்போன் விற்பனை கடையின் உரிமையாளரை சமூக வலைதளத்தில் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் செல்போன்கள் விற்பனை செய்வதாகவும் அதற்காக 39,000 ரூபாயை தங்களது வங்கிக் கணக்கு எண்ணுக்கு அனுப்பும்படியும் கூறியுள்ளனர். இதனை நம்பி பணத்தை அனுப்பிய செல்போன் கடை உரிமையாளர் குறிப்பிட்ட தேதியில் செல்போன்கள் வராததால் தான் ஏமாற்றப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உடனடியாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரிபிரசாத், ஆகாஷ் ஆகிய இரு இளைஞர்களையும் கைது செய்து அவர்களிடமிருந்து பணத்தையும் மீட்டனர். கோவையில் பழைய இரும்பு பொருட்கள் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. போத்தனூர் செட்டிப்பாளையம் சாலையில் அரசு பணியாளர் குடியிருப்பு அருகே பழைய இரும்பு பொருட்கள் குடோன் உள்ளது. அங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் உள்ள அரசு பள்ளியை சுற்றிலும் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருபுவனத்தில் செயல்பட்டு வரும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2,000-க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். அந்த பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் பள்ளியை சூழ்ந்துள்ளதால் பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகின்றனர். இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இருக்குது, அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, பக்கத்தில் தனியார் மேல்நிலைப் பள்ளி ஒன்று இருக்குது. இதுக்கு இடையில் எம்ஜிஆர் நகருக்கு போகக்கூடிய ஒரு பாதை இருக்குது. இந்த பாதையில் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியோட கழிவு நீர் வந்து தேங்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இப்படி. நாகையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். நாகையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பாமக ஆலோசனைக் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்றுவிட்டு திரும்பி சென்றபோது அங்கிருந்த பாமகவினர் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதலை நடத்தியுள்ளனர். கல்வீச்சில் ஈடுபட்டவர்களை கைது செய்யக்கோரி பாமகவினர் நாகை நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பாமக மாவட்ட செயலாளர் அளித்த புகாரின் பேரில் நாகை மருந்து கொத்தள தெருவைச் சேர்ந்த அஸ்வின், விக்னேஷ், பிரதீப் மற்றும் ஷெட்டி தெருவைச் சேர்ந்த விஜய் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள பழமை வாய்ந்த மாத்தம்மன் கோவில் உண்டியலில் இருந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் பணம் திருடு போய் உள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கும்மிடிப்பூண்டி அடுத்த ஏகுவார் பாளையத்தில் பழமை வாய்ந்த மாத்தம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. கோவில் சுற்றுச்சுவரின் வெளிப்புற இரும்பு கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் கோவில் உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது கோவில் திருவிழாவிற்காக உண்டிகளில் சேமித்து வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையின் கொண்டை ஊசி வளைவில் கரும்பு லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது.
தாளவாடியில் இருந்து கரும்பு பாரம் ஏற்றி வந்த லாரி ஒன்று திம்பம் மலைப்பாதை வழியாக சத்தியமங்கலம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது 23வது கொண்டை ஊசி வளைவு அருகே லாரி சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியில் இருந்த கரும்புகள் சாலையில் சரிந்து விழுந்தன. லாரி ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த விபத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள டிஎன் பாளையம் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கனமழை பெய்வதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொட்டக்கோம்பை, கரும்பாறை, வேதப்பாறை உள்ளிட்ட வனப்பகுதியில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருவதால் கனக்கம்பாளையம் பகுதியில் உள்ள வேதப்பாறை ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் பவானி நெடுஞ்சாலையில் உள்ள தரைமட்ட பாலத்தை முழுகியபடி வெள்ள நீர் செல்வதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் அவதியுற்றனர். இதேபோல சஞ்சீவிராயன் ஏரி நிரம்பி வரப்பள்ளம் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஓடை பகுதியை ஒட்டிய கிராமப்புற மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் நான்காம் படைவீடான கும்பகோணம் அருகே உள்ள சுவாமி மலையில் கார்த்திகை தீபத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த கொடியேற்ற திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கார்த்திகை தினமான டிசம்பர் 6ஆம் தேதி காலை தேரோட்டமும் அன்று இரவு கார்த்திகை தீபம் ஏற்றுதலும் சொக்கப்பன ஏற்றும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. தீபத் திருவிழாவின் 2ஆம் நாள் உற்சவத்தில் விநாயகரும் சந்திரசேகரும் தங்க சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் உலா வந்தனர். அதிகாலையில் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகரும் சந்திரசேகரும் ராஜகோபுரம் எதிரே உள்ள 16 கால் மண்டபத்தில் தங்க சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருள தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மாட வீதியில் வலம் வந்த சுவாமிகளை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தி முழக்கமிட்டனர். தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள தேவிப்பட்டினத்தில் மது மற்றும் கஞ்சா போதையில் நண்பர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த சிவகுமார் மற்றும் அவரது நண்பர் செல்வகுமார் ஆகியோர் மது அருந்திய போது ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது திடீரென்று தனது கையில் வைத்திருந்த அரிவாளால் சிவகுமாரை செல்வகுமார் வெட்டியுள்ளார். இதில் சிவகுமார் சம்பவ இடத்திலேயே பலியானதை அடுத்து தகவல் அறிந்து வந்த சிவகிரி காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலையாளி செல்வகுமாரை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வரும் நிலையில் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் நடைபெறும் தொடர்கொலையால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். மதுரையில் தமிழக அரசை கண்டித்து மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் ஆதிவாசிகள் போல இலை தழைகளை அணிந்து அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாநகராட்சியில் ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும், அரசாணையின்படி ஊதியம் வழங்க வேண்டும் என்பவன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்து ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தினார். திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் மேல் நல்லாத்தூர் பகுதியில் வேகத்தடையை கடந்தபோது இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்ட ஆசிரியை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ராமதண்டலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக சகிலா நிறைமதி என்பவர் பணியாற்றி வந்தார். அவருக்கு உடல்நலக்குறைவு காரணமாக அவரது மகனுடன் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். மேல் நல்லாத்தூர் பகுதியில் வேகத்தடையை கடந்தபோது இருசக்கர வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டு நிறைமதி படுகாயமடைந்தார். உடனடியாக அருகே இருந்தவர்கள் ஆசிரியையை மீட்டு திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஆனால் அறிவியல் ஆசிரியை நிறைமதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாா்.